நிறைய பொல்லாப்பான விஷயங்கள், பாவமான விஷயங்கள்லாம் ஜாஸ்தியாக பெருகி இருந்துச்சுக்கிறாரு. ஆனால் இத்தனை பாவம் செய்கிற மனுஷனுக்குள்ளேயும் ஒரு உத்தம மார்க்கத்தான் ஒருத்தன் இருந்தான். ரொம்ப கீழ்ப்படிஞ்ச ஏசப்பாக்கு பிரியமான ஒரு மனுஷன் இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் நோவா தாத்தா. அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவங்க ரொம்ப தாத்தாவாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நோவா தாத்தாவுக்கு ஒரு நாளைக்கு கர்த்தர் ஒரு தரிசனமாக வெளிப்பட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தரிசனத்தில் தேவன் நோவா தாத்தா கிட்ட, நான் பூமியை அழிக்கிறதுக்கு ஒரு ஜலப்பிரபாகத்தை அனுப்ப போகிறேன். ஜலப்பிரபாகம்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப நிறைய மழை பெஞ்சு ஃப்ளட்டு வந்து அப்படியே பூமி ஃபுல்லாக தண்ணியாக நிரம்பி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஜலப்பிரபாகம். அது அந்த பூமியில் நிறைய பாவங்கள் நிறைஞ்சிருந்ததுனால அந்த மனுஷங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி தேவன் ஜலப்பிரபாகத்தை அனுப்பணும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நோவா கிட்ட, உன்னுடைய குடும்பம் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நீ வந்து ஒரு பெரிய வேலையை செய்யணும், இந்தந்த மெஷர்மெண்ட்டில் நீ செய்யணும்னு சொல்லி சில மெஷர்மெண்ட் கொடுத்து ஒரு பெரிய வேலையை செய்ய சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நோவாவும் பெரிய வேலையை செய்கிறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பித்தாங்க. அதுக்கு தேவையான மரங்கள், கட்டைகள் எல்லாத்தையும் சேகரித்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு வேலையை ரெடி பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வேலையை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாச்சு. இப்போ அந்த நாட்களில் அந்த மனுஷங்கள்லாம் பார்த்துட்டு, இதுக்கு இப்போ எதுக்கு இந்த வேலை, இவ்வளோ பெரிய வேலை எதுக்கு, அதான் இங்கே மழையும் பெய்யறதில்லை, ஒரு வெள்ளமும் வருதில்லை, எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேலி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாள் கழித்து நோவா தாத்தா அந்த வேலையை ரெடி பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போது தேவன் வந்து அந்த வேலைக்குள்ளே யாரெல்லாம் போகணும்னு சொல்லி சில பேரை குறிப்பிட்ட சில பேரை சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நோவா தாத்தாவுடைய குடும்பங்கள், அவங்களுடைய வைஃபு, பசங்க, எல்லாருமே அந்த வேலைக்குள்ளே போகலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஜோடியாக அந்த வேலைக்குள்ளே அனுப்ப சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொரு ஜோடியாக தனித்தனியாக நோவா தாத்தா வந்து செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையுமே எல்லா மிருகங்களையும், நாட்டு மிருகங்கள், பறவைகள் எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் வச்சு நோவா தாத்தாவுடைய குடும்பம், தாத்தா எல்லாருமே உள்ளே போனதுக்கப்புறம் ஏசப்பா வந்து அந்த பேழையினுடைய கதவை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஏசப்பா தான் இந்த பேழையினுடைய கதவை க்ளோஸ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஏசப்பா பேழையினுடைய கதவை க்ளோஸ் பண்ண உடனே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப மழை பெஞ்சுது. இது வந்து இந்த மழை வந்து 40 நாளைக்கு இரவு பகலுமாக பெஞ்சிட்டு இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழை பெய்ய பெய்ய மனுஷங்க எல்லாருமே தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ தண்ணி மேலே வந்துருச்சான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மனுஷங்களும் கீழே போக போக நோவா கிட்டே ஹெல்ப் கேட்டாங்க. நோவா எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் நோவா தாத்தாவால் காப்பாற்ற முடியல, ஏன்னா தேவன் தான் அந்த பேழையினோட கதவை கூட்டினாங்க. அதனால தேவன் தான் எப்படி இருந்தாலும் திரும்பி திறக்கணும். இப்படியே நோவா தாத்தாவோடைய குடும்பம் வந்து இவ்வளோ பெரிய ஜலப்பிரவாகத்திலிருந்தும் ஏசப்பா காப்பாற்றினாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நோவா தாத்தா வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு உத்தமமாக நடந்தார். நாமளும் நோவா தாத்தா மாதிரி உத்தமமாக கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு கர்த்தருடைய திட்டத்தை நாம் செயல்படுத்துகிறவங்களா இருந்தால் ஏசப்பா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நம்மளை பொக்கிஷ மாதிரி பாதுகாத்து கொள்ளுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையோட அடுத்த வாரம் உங்களுக்கு சந்திக்கிறேன். Bye friends!